கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். பேசவும் கூடாது, கடைசி வரைக்கும் மொட்டை பசங்களா இருந்து நம்ம பிரின்சிப்பா அவளை வைக்கிறோம். ஆளை வைக்கிறோம் ப்ராமிஸ்டா. சரி கேக் சாப்பிடலாம், நல்லா இருக்கே. குட் மார்னிங் சார். மார்னிங் குறலாம். நாடா எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க, அமைதியா இருக்க முடியாது உங்களால? ஆமா நாளைக்கு உங்களுக்கு சார் ஃபங்க்ஷன் தானே? நான் ஃபங்க்ஷனா ஏண்டா, நேற்று எல்லாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? அதனால தான் இவங்களாம் கிளாஸ் மாற்றி விட்டார். இனிமேல் இவங்க தான் உங்கள் கிளாஸ்மேட்ஸ். போய் உட்காரு போ. ஏய் என்ன கலர் ட்ரெஸ்ல வந்திருக்க? எனக்கு பர்த்டே. பர்த்டேவா? ஏய் பர்த்டேவா மாடி. ஏய் பர்த்டேவா, ஹேப்பி பர்த்டேவா. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. டா ஃபங்க்ஷன் கேக்குது உங்களுக்கு. ஃபங்க்ஷனே ஃபங்க்ஷன்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம். அவனை நாளைக்கு எப்படி எழுத போறேன்னு பாக்குறேன். அவனுக்காச்சும் ஃபெயில் ஆகுற மாதிரி ஐடியா இருந்துச்சு, நாங்க டிசி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீயே வாங்கிட்டு ஓடி போயிரு. யார பாத்துக்கலாம். நீ தான் ஃபீஸ் கட்டிட்டில, அப்புறம் எதுக்கு ஸ்லிப் கேட்குற? ஹால்குள்ளே போனேன்டி, நான் மட்டும்தான் இருந்தேன். சரியாக தான் நீங்கள் வந்துட்டேன். இங்கே ஃபீஸ் கட்டாதவங்க விட கட்டினவங்க தான் அதுக்கு இருப்பாங்க போல. சரிந்தா நான் சத்தம் எக்ஸாம்னு பயமே இல்லை. பிரின்சிபல் வர வரைக்கும் எல்லாம் படிங்க, வந்ததும் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. சாக்கி சீரிஸ் பார்த்தியா? செமையா இருக்குல்ல. இதை நீ அவாய்ட் பண்ணிருக்கலாம் மாப்ள. ஓ என்ன நடந்துடா? ஏய் நேற்று காட்டேரி முகம் சொன்னது கேட்டியா? எப்படி பெயர் தான். சரி டிசி வாங்கறதுக்கு தான் லெட்டர் எழுதிட்டு மாப்ள. எழுதிட்டேன், நானும் எழுதிக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் அவசியம் இல்லை மாப்ள, நான் வேணா எழுதுனே உங்க ரெண்டு பேர்த்துக்கு தான். பில்டிங்லாம் கரெக்டாக இருக்கா? தெரியலையே, இருந்தாலும் இருக்கும். ஏய் எக்ஸாம் ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆச்சு, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். சரி இருடி போகிறேன். ஒன்றுமே தெரியலையே, இன்னும் ஒருத்தனையும் காணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கம் இன் சார். பக்கத்து கிளாஸில் மேம் எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் கேட்குறாங்க. மேம் கேட்டேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். கிடைச்சிருச்சுடா இங்க பத்தியா. எல்லாம் புக்கிங் சேர் क्वेश्चन ரீ. கொங்கரி முகன் பிளான் பண்ணி எடுத்துக்காண்டி. டேய் அங்க பாறா. இது இது இங்க வா, இங்க கட்டு 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 கட்டு. குசுமக்கள கொண்டு வந்தாளுங்க. அப்படியே டா மச்சான். அம்மா என்ன
நீ எழுதி முடிச்சிட்டு உங்களுக்கு தந்துருங்க. சரி அப்படின்னா யார்ட்டி சொல்லக்கூடாது ஓகேவா? சரி சரி அதெல்லாம் யார்ட்டி சொல்ல மாட்டோம். நீ மதத்தா மச்சான் பொண்ணுங்க வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருக்காங்கடா, நம்மளும் எழுதலாமா? கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா. அதுக்கு என்ன சத்தியம் பண்ணும்? கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? அப்படி பொண்ணுங்க கிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கி தான் பாஸ் ஆனா அந்த பாஸே தேவையில்லடா நமக்கு. ஆமாடா மச்சான், ஆமாடா. எல்லாரும் எப்போ ஃபீஸ் கட்ட போறீங்க? ஃபீஸ் கட்டலான்னு ஐடியா இருக்கா இல்லையா? இப்பவே பாதி டேஸ் போயிருச்சு, என்னதான் எழுத போறீங்களோ? சரி வாங்க ரெசிப்ட் எடுத்துட்டு வாங்க. இருமாப்ல இருமாப்ல நான் எழுதி தரேன். சரி அவ்வளோப்படாத, சரியா நான் காட்டுறேன். சரிடா இந்தாடா. ஒன் மார்க்கு அப்படி இப்படி பார்த்தாலும் பாஸ் ஆகிடலாம். தம்பி என்னப்பா கிளாஸ் போய் எக்ஸாம் எழுதுற ஐடியா இருக்கா இல்லையா? ஆ 5 மினிட்ஸ் மேம், கடைசி 5 மினிட்ஸ். சரி ஓகே 5 மினிட்ஸ் என்ன 10 மினிட்ஸ் கூட இல்லை. டைம் பண்ண விட மாட்டாளுங்களே. ஸ்டாஃப் ரூம்ல வந்து டிசி வாங்கிட்டு போ சரியா? மே ஐ கம் இன் சார்? யா கம் இன். எல்லாம் ஆன்சர் ஷீட் எடுத்துட்டு வாங்க, உங்க பிளேஸ்ல போய் பாருங்க. இஷ்டத்துக்கு நாடா இன்னும் ரோல் நம்பர் வைஸ் படி உட்காரலையா? ரோல் வைஸ் உட்காரணுமா? வேற நீ இங்கே விட்ருக்கு. ஐயோ இங்கேயா? ஏய் ஓ நம்பர் லெவல் சென்ட்ரல் இருக்கு. சென்ட்ரல்லையா? இங்க கூடயா சார்? ஆ நாடா உங்களுக்கு சார் இங்கெல்லாம் உட்கார முடியாது. வெளியே போயிட்டு உட்காந்து சார். எது வெளியே போறியா? வெளியெல்லாம் போக கூடாது. எங்க உங்க ரூம் நம்பர் எழுதி இருக்கோ அங்க போய் உட்காந்து எழுது. போ. என்ன பண்றது? ஊத்திட்டு இருக்கேன் இதே. யார் அது? அப்பா வந்துட்டான். அப்படியே ஓடி போயிரு. என்ன எழுதாம உட்காந்துருக்கான்? ஐயோ பாவம், காட்டலாமா? சரி கொடுத்து பார்ப்போம். இந்த சார். ஐயோ சார் இவனா பைத்தியம். 5 மார்க் உள்ள எழுதியாச்சு, 3 மார்க் மட்டும் எழுதுனா போதும். பாசுரா டேய் டேய் மாப்பிள்ள காமுடுறா. டேய் மாப்பிள்ள நான் போசியா சார், நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கு.
ஏன் அந்த பிட்டு கொடுங்க. டேய் மாட்டல டேய் டேய். ஸோ இவனை போய் நம்பி வந்து பாரு என்ன சொல்லலாம். என்ன மாங்க மாங்க எழுதிட்டு இருக்காங்க ஒண்ணுமே தெரியலையே. ஈவினிங்ல சம்மதம் தனியா போன போல. ஐயோ இவன்கிட்ட கேட்கலாம். இதை தானே நான் அப்பவே கேட்டேன். இப்ப வேணுமா வேண்டாமா? குடுங்க குடுங்க ஆகுது பாவங்கள. ஏய் கொண்டு வந்து சம்மந்த பாருப்பா. மாப்பிள்ள மாப்பிள்ள அடிஷன் வாங்குடா. என்ன வாங்குறா? ப்ளீஸ் அடிஷன் வாங்குடா. சார் என்னடா டா புடி சார் கொஸ்டின் பேப்பர் அச்சி ஐயோ நமக்கு கிடைக்காம போச்சு. என்னடா சம்மந்த ஆட்டோ பார்க்க மாட்டேங்கிறான். புதுசாக போஸ்ட் போட்டுருப்பாங்க போல. மாப்பிள்ள 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 அடிஷன் வாங்குடா ப்ளீஸ் வாங்குடா. எழுது இந்தா உனக்கு நான் எழுதிட்டேன். எனக்கு நான் எழுதிக்கிறேன். எழுதி தந்தா பாஸ் ஆகணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எழுதாம. உன் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் பாரு. கொடுத்தடுச்சுன்னு இருந்துச்சு. மறுபடியும் கேட்கணுமா? என்ன அடிஷ்னல் வேணுமா? இந்தா இதுக்கு மேல என்ன யோசிக்கிறது குடி. என்ன எல்லாம் ஃபாஸ்டா எழுதுங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ். லாஸ்ட் ஒன் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸா? ஆமாண்ணே உன் ஜோலி முடிஞ்சிட இன்னைக்கு. ஏங்க ஒன்னும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. மாப்பிள்ள பசங்களுக்கு தெரியுமா என்னடா? ஐயா ஏய் பசங்களுக்கு என்னடா என்னடா ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்றீங்க? உங்களெல்லாம் நம்பருக்கு நானே எழுதிடுறேன்டா போங்கடா. டீ மாப்பிள்ள ஒன் மார்க்கில் தேர்ட் ஒன் சொல்கிறோம். மூணாவதுக்கா? அஞ்சுடா. அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைடா. எழுதுடா. நான் எழுதியிருக்கேன் எனக்கு இருக்கு உனக்கு இல்லையா? சரி ஃபோர்த் ஒன்னா சொல்லு. எழுதுடா. நாலாவதுக்கா? ஏழுடா. ஏய் நான் அதான்டா எழுதியிருக்கேன். எழுதுடா. சரி நம்மளே ஒன்று எழுதுவோம். ஐயோ ஒன்றுமே புரியலையே. ஏ கௌஷி, சிக்ஸ்த்து ஒன்று கேன்சர் தெரியுமா? நான் கொடுத்ததுக்கு வாங்கலை, நீ கொடுத்ததுக்கு மட்டும் வாங்கினால தெரியாது. இருக்கு முன்னாடி பேப்பரை கொடுறா. ஏய் பேப்பரை கொடு கொடு பேப்பரை. பேப்பரை கொடுமா. எழுதினது போதும். பேப்பரை கொடுறா. அப்ப எல்லாம் பிட் அடிச்சுதான் எழுதியிருக்கீங்க சார். வெளியே வாடா.
ஏய் அங்கங்க போற இங்க வாடா என்ன காணோம் ஏய் மொத்த கிளாஸ் வெளியே வந்து சொல்லிட்டு இருக்கல வா எல்லாம் வெளியே வா கேர்ள்ஸ் எல்லாம் இங்க லைன்ல இல்லைங்க எல்லாம் வர்றானுங்க பாரு பிட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியும் விஷயம் தெரியுமா அந்த கடைசியில் குப்பில் உனக்கு தான் பாட்டு இருந்துச்சு பார்த்தேன் திரும்பி பாடுறேன் திரும்பி பாடுறாடி பார்த்தாளா ஆமாண்டா பார்க்கறடா இனிமேல் சத்தியத்தை திக்கு போட்டு அவளை கரெக்டாக வெளியப்பாரு ஓகேவா பார்ப்போம் பார்ப்போம் சொல்லி முடியும் நிமிஷம் ரெண்டு அவன்கிட்ட பேசிட்டு வந்து ராகுல் ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசணும் கூப்பிடல போடா போய் பேசுறா போடாடி போடா போ நான் உன்கிட்ட நிறைய நாள் உன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் நீ தான் பேசல நான் எதுக்கு பேச வந்தேன்னு உனக்கு புரியலையா எனக்கு பிடிச்சு யார் பாங்க ராகுல் உன் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க பிரின்சிபல் ரூமுக்கு வா என்ன நினைப்பாங்க நம்ம ஸ்கூல பத்தி நீங்களே சொல்லுங்க ஓகே மேம் எனக்கு நம்ம ஸ்கூலும் நம்ம பையனோட படிப்பும் தான் முக்கியம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் மேம் அவன் இங்கே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உருப்பட மாட்டான் திருந்தவும் மாட்டான் அதனால் என் ஃப்ரெண்டோட ஸ்கூல் ஒன்று நாமக்கல்ல இருக்குது நான் வேணால் ரெஃபர் பண்ணுறேன் நீங்கள் வேணால் சேர்த்து விட்டுருங்க ஓகே மேம் நாளைக்கு நான் போய் நாங்கள் சேர்த்துறேன் நீங்கள் ஃபார்ம் ஆஃபீஸ்லாம் பாருங்கள் ஓகே மேம் நீங்கள் கிளம்பலாம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் சரி போப்பா இனிமேலாவது படித்து உருப்பிட்ற வழியை பாரு சரியா நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா பேக் திங்ஸ் எல்லாம் இருக்கு போய் எடுத்து வந்து அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா எல்லாம் திருட்டு பசங்கடா நீங்க அவங்க பேரண்ட்ஸ் நம்பர் கொடுங்கடானா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கொடுத்து வச்சிருக்கீங்க நாளைக்கு வரும்போது எல்லாம் பேரண்ட்ஸோட வந்துருங்க எல்லாம் இப்ப வீட்டுக்கு போங்க சார் ராகுல் அவன் அப்பவே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களே பேரண்ட்ஸ் கூட போயிட்டாங்க என்னடா சார் த்ரெட்டு எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தாராங்க சார் அப்பாடா எங்கள் அப்பா இல்லாடா என்ன பண்ணுறது அவனை பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா தெரியலையே சரி நீ ஒன்றும் கவலைப்படாத வீட்டுக்கு போய் பாட்டு வந்துட்டு சொல்கிறேன் என்னை விட்டு வேறு கிளாஸ் போயிட்டீங்க நீ வேற ஏன்டா ராகுல் பிட் அடிச்சு பேரண்ட்ஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா அப்படியா சரிவா பாடா டே டைம் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வா
ஏய் குடு. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பேசி. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வண்டியில் ஏறு ஃபர்ஸ்ட். இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க, லேட் ஆச்சு, சீக்கிரம் வா. என்னடா பண்றது, பார்க்கவே முடியாதுடா. அப்ப எல்லாமே போச்சா?